சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள டாக்டர் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகி வசூலில் சக்கை போடு போட்டு வருகின்றது. தற்பொழுது வரையிலும் இத்திரைப்படம் உலகம் முழுக்க 90 கோடி ரூபாயை வசூலித்து இருப்பதாக திரைப்பட உலகம் தெரிவித்து வருகின்றது. விஜய் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து பின்னர் படிப்படியாக முன்னேறி தற்பொழுது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களுள் ஒருவராக இருப்பவர் சிவகார்த்திகேயன். இவர் நடிப்பில் தற்பொழுது டாக்டர் திரைப்படம் வெளியாகி உள்ளது. கடந்த 1.5 ஆண்டுகளாக கொரோனா பாதிப்பில் உலகம் முழுக்க திரைப்படங்கள் எதுவும் பெரிய அளவில் வெளியாகவே இல்லை. இச்சூழலில் ஒரு சில படங்கள் மட்டுமே வெளியாகி அதிலும் ஒரு சில படங்களே வெற்றியும் அடைந்தன. வெளியான 95%-க்கும் அதிகமான திரைப்படங்கள் தோல்வியை தழுவின. இச்சூழலில் திரைத்துறையில் ஏற்பட்டு உள்ள தாக்கத்தையும் திரைப்படங்களில் ஏற்பட்டு உள்ள தேக்கத்தையும் நீக்கும் விதத்தில் வெளியானது டாக்டர் திரைப்படம். படம் வெளியாவதற்கு முன்னரே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்த வண்ணமே இருந்து வந்தது. இப்படத்தின் பாடல்கள் பட்டி தட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய சூழலில் இத்திரைப்படம் எதிர்பார்த்ததை விட ரசிகர்களை பூர்த்தி செய்த காரணத்தால் திரையரங்குகளை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்ல துவங்கி உள்ளனர். தற்பொழுது வரையிலும் டாக்டர் திரைப்படம் முந்தைய எதிர்பார்ப்புகளை விடவும் அதிக அளவில் வருமானம் ஈட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய மதிப்பில் டாக்டர் திரைப்படம் மொத்தமாக 90 கோடியை வசூல் செய்து இருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல சறுக்கல்களை தாண்டி தற்பொழுது நடிகர் சிவகார்த்திகேயன் மீண்டும் அசைக்க முடியாத ஸ்டாராக மாறி உள்ளதை இந்த டாக்டர் படத்தின் வெற்றி உறுதி செய்து உள்ளது. இந்த வெற்றி குறித்த தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.